ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு லிக்கில் என்டர்டைன்மெண்ட். நானும் சச்சின். இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிஃப்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலான்ட்டு. ஓகே, லிஃப்ட். இந்த படத்தை வந்து யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வினீத் வந்து அவங்க இயக்கியிருக்காங்க. யார் இவர் வந்து லீட் ரோல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின், அமிர்தா இவங்க ரெண்டு பேர் தான் சுற்றி கதை ஓடிட்டுருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போதும் நமக்கு வந்து கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. டெக்னீஷியன் பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசுவோம் நம்ம. ஸோ வந்து இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிம்பிளான ஒரு பாய், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பையன். ஓகேவா, இவன் வந்து இப்போ வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. அந்த ப்ராஜெக்ட் விஷயமா வரும்போது அந்த கம்பெனியில் வந்து ஒரு நாள் நைட்டு வந்து அவங்க ஆஃபீஸை சுற்றி என்ன ஒரு அமோஷனல் விஷயம் நடக்குது, அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதான் வந்து கதையே. ஸோ இந்த கதை வந்து என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, போய் பார்க்கலாமா வேணாமாடா சக்சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படம் அது. ஏன்னா வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இந்த படம் வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அதான் சொல்கிறேன்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை எனக்கு. ஸோ வந்து என்ன இருக்கும், ஒரு நார்மலான ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்கும், அப்பப்போ வந்து ஒரு த்ரில்லர் இருக்கும். ஸோ ஓகே, போய் பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சது தான். ஸோ வந்து ஒரு ஒரு லிஃப்ட்டு, ஒரு ஆஃபீஸ், ஓகேவா, இது ரெண்டு இதுக்குள்ளே வந்து நம்மளை உட்கார வைக்கிறது, படத்தை பார்க்க உட்கார வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி போர் அடிச்சு போயிடும் நம்மளுக்கு. என்னடா இது, இது மாதிரி ஒரு இதுக்குள்ளேயே போயிட்டுருக்கு, ஒரு மாதிரி போர் அடிக்குதுடா, அந்த படத்தை பாதிலேயே விட்டுட்டு போயிடுவோம்டா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க நம்மளை படத்துக்குள்ளே வந்து ஊடுருவ வச்சு கடைசியில் என்ன தானே நடக்குது, உட்காந்து பார்த்துட்டு போனால் தானே எனக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எஃபெக்டை வந்து படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க வந்து டேரக்டர் வினித் சார். ஸோ இதில் வந்து நம்ம ஆக்டர், டேரக்ஷன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னீஷியன்ஸுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் தான் அது, ஓகேவா. அதில் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு மூவி கொடுக்கணும்னா இதில் வந்து தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவா அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல்ஸ் தான் எல்லாமே, ஓகேவா. இப்போ லைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸ் செட்டப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல்ஸ் தான். பட் வந்து எல்லாமே ரியலாக இருந்துச்சு, ஓகேவா. இதில் வந்து எதுவுமே பிசுறு தட்டுற மாதிரி எதுவுமே இல்லை. சரி ஓகே, லோ பட்ஜெட் தானே, இதை நம்ம பார்க்க வேணாம், ஓகே இது இருக்குல்ல பரவாயில்ல அப்படின்னு நம்ம எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ ரிச்சாக இருக்கியா படம் அந்த மாதிரி இருந்துச்சு, ஓகே நல்லா செலவு பண்ணி எடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து இந்த பட்ஜெட்லாம் விசாரிக்காமல் பண்ணாமல் டேரக்டாக போய் படம் பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் தான் நடப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி வந்து இருந்துச்சு, எடிட்டிங் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பக்கா. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா சவுண்டுங்க. நம்ம வந்து எல்லா ஹாலிவுட் படத்துலேயும் வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ரசிப்போம். காஞ்சரிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போய் திடீர்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி தூண்டக்கூடியதாக இருக்கும், அந்த ஆர்வத்தை, ஒரு பயத்தை வந்து தூண்டக்கூடியதாக இருக்கும். அது வந்து நல்லா இருந்துச்சு, இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடானா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி ஓ ஓ அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. யார் வந்து சவுண்ட் டிசைனிங் வந்து மோஸ்ட்லி பார்த்துருக்காங்க அப்படிங்கன்னா, சம்பத் நாயக் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் விடுங்க, சவுண்ட் எஃபெக்ட் சரி, சினிமாட்டோகிராஃபி சரி, நல்லா பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்கப்பா. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து புரூட்டோ மைக்கேல் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னா, ஆஹா தரோம் அப்படின்ட்டு இல்லாமல் நான் வந்து என்ன அந்த படத்தை கொடுக்கணுமோ அதை வந்து நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன்ப்பா, ரசிங்க ரசிக்காமல் போங்க அது வந்து உங்கள் இஷ்டம், ஓகேவா. அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரசிக்கக்கூடியதாக இருக்குது, அதான் வந்து முழுக்க முழுக்க நான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் முழுக்கவே ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னீஷியன்ஸ் தாங்க. கதை சரி, கதை ஓகேவா, கதை வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஒரு கதை எல்லாமே ஹாலிவுட்லேருந்து நம்ம பார்த்துருப்போம், செஞ்சுருப்போம், பண்ணியிருப்போம். கதை சரி ஓகேவா, கதை வந்து ஓகேப்பா பண்ணியாச்சு அப்படின்ட்டு இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னீஷியன் தான். அந்த ஸ்டாண்டர்டை வந்து இதில் கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது வந்து அழகாக வந்து கொண்டு வந்துருந்தாங்க. ஆக்டிங்கு சரி, கவினாக இருந்தாலும் சரி, அமிர்தா இருந்தாலும் சரி, கவின் வந்து அந்த இம்மெச்சூரிட்டியை வந்து காட்டலை. என்னடானா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படத்துக்குள்ளே வரப்போகிறோம், அந்த படத்தில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் செய்யணும்னு ஒரு பதட்டம் இல்லாமல் எடுத்தம் இல்லாமல் ஒரு அழகாக நான் வந்து மெச்சூரிட்டுங்க, எனக்கு வந்து கிட்டத்தட்ட நல்லா வந்து ஒரு நடிக்க தெரியும், அந்த மாதிரி வந்து எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குமோ அது ஓவராக கொடுக்காமையும் கம்மியாக கொடுக்காமையும் கரெக்டாக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து என்ன இன்னொரு ப்ளஸ் அப்படின்னா, பேய் இருக்கா இல்லையா அதையே வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி மைண்டை வந்து இது பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லா நம்ம இப்போ இதுலேயும் பார்த்தோன்னா பேய் இருக்குது, ஓகேவா, அதுதான் வந்து மேட்ரு. பேய் இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கதைக்குள்ளேயே போவோம். பட் இந்த கதையில் வந்து பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே, இது எப்படின்னா எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமான் டி காலனி படம் இருக்கும் தெரியுமா, அதோட வந்து அழகாக நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு நாலு மீன்கள் வந்து மாட்டியிருக்கு, அந்த மீன்கள் வந்து தப்பிக்குதா இல்லையா, அதுக்குள்ளே டிமான் டி காலனியில் கூட ஓரளவுக்கு நம்ம இந்த பேய் கான்செப்ட் வந்து ஒத்துப்போம். ஸோ இதில் வந்து அந்த இது
ஒத்துக்க முடியாது. ஓகே, இது போய் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு மனபிரம மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் ஒத்துப்பாங்க, அதுக்கப்புறம் என்னடா நடக்குது நமக்கும் புரியாது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை வந்து அழகாக வந்து கொண்டு வந்தாங்க. அந்த த்ரில்லர் வந்து கண்டினியூவாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஒரு மோஸ்ட்லி ஒரு அழகான த்ரில்லர் ஹாரர் ஃபிலிம் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இல்லை, தமிழ் சினிமாலேயே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. ஸோ இது வந்து யாரும் வந்து டெக்னீஷியன் சரி ஆக்டர் சரி இவங்களெல்லாம் பார்க்காம படத்துக்காக போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணால் நீ கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வந்து இந்த படம் வந்து தியேட்டரில் வரலையே அப்படிங்கிற வந்து ஒரு ஆதங்கம் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து வேறு லெவலுங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல இதுவாக பார்த்து பாருங்கள், ஒரு எப்படி சொல்கிறது, ஹெட்ஃபோன் போட்டோ இல்லை வந்து ஹோம் தேட்டர் இருந்துச்சுன்னா ஹோம் தேட்டரில் பாருங்கள். ஸோ ஓகே, வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த படத்தை பற்றி வேறு சொல்கிறது வந்து என்கிட்ட வார்த்தை இல்லை. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நான் அந்த படத்தை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு போனால் ஸ்டடி பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ டெக்னீஷியன் ஒர்க் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ என்கிட்ட கேட்பீங்கள்ல எப்போவுமே பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்கள். அற்புதமான ஒரு த்ரில்லர் ஹாரர் ஃபிலிம், கண்டிப்பாக உங்களை பயமூட்டும், த்ரில்லராக எடுத்துகிட்டு போகும். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இல்லாமல் காமன் சினிமா ஆடியன்ஸ் இருக்காங்க தெரியுமா, சினிமாக்குன்னே பிறந்து வளர்ந்து அவங்க அதுவே இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் வர ஒரு நல்ல டீனி போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் பண்ணுற ஷேரிங், அதாவது நான் படத்தை பார்த்துட்டு அதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் தெரியுமா, அதை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து நான் விடைபெறுகிறேன், அடுத்த வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சக்சின் ஃப்ரம் லிக்கில் என்டர்டைன்மெண்ட். பை.